மனைவியை நடத்துகிறோம் என்பதற்காக, இரண்டாவது மாணவர்களிடம் நாம் உரையாடப் போகிறோம் என்ற காரணத்துக்காக. நம்ம இப்ப வந்து பனை விதை வந்து 10,000 பனை விதைகள் நாம் நட்டு கொண்டிருக்கோம். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாவட்டம் எந்த ஒரு நிலப்பரப்பாக இருந்தாலும் 33% நமக்கு காடுகளின் எண்ணிக்கை இருந்தால் அந்த நாடு வந்து நல்லா வளமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஸோ நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12% தான் வந்து காடுகளின் எண்ணிக்கை இருக்கு. ஸோ காடுகளின் எண்ணிக்கையை 33% மாற்ற வேண்டும் என்றால் நம்ம வந்து கண்டினியூஸா வந்து மரங்களை நட்டுட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் இந்த ஒரு 10,000 பனை விதைகள் நடும் முயற்சியை நான் பார்க்கிறேன். இந்த 10,000 பனை விதை அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு இங்கே ஒரு ஷெப்பர்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் ஃபார் பீப்புள்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அவர்கள் சொல்லும்பொழுது கூட கிரெடிட்ஸும் கொடுக்குறோம். ஒரு 120 மணி நேரம் வந்து அவர்கள் இருந்தால் வந்து அவர்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறோம். ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் போயிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் எஜுகேஷன், என்விரான்மெண்ட், ஹெல்த் அந்த மாதிரியான கேட்டகரிஸில் வந்து மக்களோடு இணைந்து அவர்கள் பணியாற்றினால் அவர்களுக்கு அதுக்கு உண்டான கிரெடிட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு வந்து நம்முடைய இந்த கல்லூரியின் தலைமை ஆசிரியர் அவர்களும் பிரின்சிபல் அவர்களுக்கும் செக்ரட்டரி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்எஸ் கேண்டிடேட்ஸ் அண்ட் என்சிசி கேண்டிடேட்ஸ் இவர்களுக்கு வந்து ஊரக பகுதிகளில் போய் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கு. பட் இங்கே வந்து அனைத்து மாணவர்களுக்கும், அதாவது பயிலக்கூடிய எந்த கல்வியாக இருந்தாலும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஷெப்பர்ட் ப்ரோக்ராம்ன்ற ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி உங்களை வந்து மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களிடம் வந்து அவர்கள் கிட்ட போயிட்டு அவர்களுடைய தேவையை உணர்ந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற இந்த நல்ல நோக்கத்திற்கு மாணவர்களை ஈடுபடுத்துவதற்காகவும் என்னுடைய பாராட்டுகளை என்னுடைய கல்லூரி நிர்வாகத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்னொரு ப்ராமிஸ் ஃப்ரம் ஷெப்பர்ட் உங்களிடமிருந்து வேண்டும் என்னவென்றால், அடுத்த ஆண்டு இதே கல்லூரிக்கு வந்து நான் வருவேன், 1 கோடி பனை விதைகளை நீங்கள் நட வேண்டும். கைத்தட்டுவதற்காக நான் சொல்லவில்லை, இது வந்து மாணவர்களிடம் இருந்து நான் இது 1 கோடி பனை விதைகளை அடுத்த ஆண்டு வந்து இந்த கல்லூரியின் மூலம் நட முடியுமா? ஒரே ஒருத்தர் முடியும் அங்கிருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி சொல்லுங்க, 1 கோடி பனை விதைகள் நம்முடைய மாவட்டத்தில் முழுவதும் அதுக்கான பஞ்சாயத்தில் வரக்கூடிய அத்தனை சப்போர்ட்டுமே நான் உங்களுக்கு பண்ணுறேன். யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், எங்கே கலெக்ட் பண்ணணும், எங்கே பிளான் பண்ணணும், எந்த இடத்துல யார் கூட பேசணும் அப்படிங்கிறது மாவட்ட நிர்வாகத்தின் மூலயமாக வந்து நான் உங்களுக்கு உதவி புரிகிறேன். ஆனால் அந்த 1 கோடி பனை விதைகளை வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கான நடுற பணியை வந்து நம்முடைய சென்ட் ஜோசப் கல்லூரியின் மாணவர்கள் ஷெப்பர்ட் ப்ரோக்ராம் மூலயமாக எடுத்து செல்ல வேண்டும். அதை நீங்கள் பண்ண முடியுமா என்பது தான் என்னுடைய கேள்வி. ஒரு 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 ஒர
இருக்கும், பறவைகள் இருக்கும். பறவைகள் இருந்தா என்ன இருக்கும், பறவைகள் இருந்தா உங்க காடை வந்து நீங்க திரும்ப திரும்ப நட வேண்டாம், பறவைகளே வந்து காடுகளை வந்து நடவு செய்யும், அது நீங்க எச்சத்தின் மூலமாக நடவு செய்யும். ஸோ சின்ன சின்ன புழு பூச்சிகள் இருந்து வந்து அது ஒரு ஈகோ சிஸ்டமா வந்து டெவலப் பண்ணும். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், நம்முடைய மாவட்ட ஆட்சியராக இருந்த கடந்த காலகட்டத்தில் இருந்த மாவட்ட ஆட்சியராக திரு சிவராசு சார் அவர்கள் வந்து நிறைய முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். ஸோ மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்து நம்முடைய மாவட்டத்தில் ஏகப்பட்ட மரங்களை வந்து அவர்கள் இதுவரைக்கும் 20 லட்சம் மரங்களுக்கும் மேல் வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட் மூலமா வந்து அவர்கள் நடவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய, என்ன மியாவாக்கி ஃபாரஸ்ட்டுக்கும் நார்மல் ஃபாரஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அது நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப க்ளோஸ் பிளான்டேஷன் வந்து பண்ணுவாங்க மியாவாக்கி ஃபாரஸ்ட்ல, பிகாஸ் டியூ டு காம்படிஷன் டு கெட் அ சன்லைட், அது வந்து வளர்ற விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். 3 ஆண்டுகளில் ஒரு மரம் வளருதுன்னா ஒரு ஆண்டுலேயே வந்து அந்த மரங்கள் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நம்மளோட
ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த கிரீன் ரெவல்யூஷனுடைய சேர்த்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்பொழுது நம்ம வந்து 1000 ஏக்கர் வந்து நம்ம தேர்வு செஞ்சிருக்கோம் நம்முடைய மாவட்டத்துல 1084 டு பி ஸ்பெசிபிக். அந்த ஏக்கர் தேர்வு செய்து ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் வளர்ப்பது கரெக்ட், கிரீன் ரெவல்யூஷன் நமக்கு வந்து கிரீன் கவர் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும். ஆனா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலயமாக அவர்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து மேம்படும். நம்ம வந்து பேரன் லேண்டா இருக்கிற லேண்டை வந்து கல்டிவபிள் லேண்டா கன்வெர்ட் பண்றோம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டம்பிங் யார்டா இருக்கும், குப்பமேடா இருக்கும், சோ அதை தூய்மை செஞ்சு அதுல வந்து நீங்க மரங்கள் நட வேண்டும். நல்லா இருக்க இடத்துல மரங்கள் நட்டு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சோ நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னா, இந்த 1 கோடி பனைக்கிளைகளை நடுவது மட்டும் இல்லாமல் பயன்பாடற்று கிடக்கக்கூடிய நிலங்களை தேர்வு செய்து அந்த நிலங்களை தூய்மை செய்து அந்த தூய்மை பணியை மேற்கொண்டு அதில் உங்களுடைய செடிகளை வந்து நடவு செய்யணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வேணும். ஸோ டம்பிங் யார்டு வந்து ஒரு கல்டிவபிள், ஒரு ப்ரொடக்டிவ் லேண்டா வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். சுத்தமான வந்து காற்றை மக்களுக்கு கொடுக்க முடியும். இதை விட பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற என்ன இருக்க முடியும் ஒரு மாணவராக இருக்கும் பொழுது? நிச்சயமாக இருக்க முடியும். ஸோ அப்படி ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் நீங்கள் வந்து இந்த மரங்களை நடவு செய்யும் பொழுது மக்களிடம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து யூடியூப், ஃபோன், சோசியல் மீடியா இதுலேயே நிறைய நேரங்களை நாம் செலவு செய்யும். சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி, அதுல இருந்து வெளியில வாங்க நேரம் செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் வந்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழிமுறைகள் வந்து நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். எது உங்களுக்கு தேவை தேவை இல்லை? இப்போ யூடியூப்ல வந்து ஒருத்தர் வந்து 10,000 மரங்கள் நடுறாரு அப்படின்னா 10,000 மரங்கள் ஃபீல்ட்ல நட்டுற முடியாது. பிசிக்கலா நீங்க போகணும், ஃபீல்டு போய் வேலை பார்க்கணும். ஸோ என்ன பண்ணணும் நீங்க, அந்த மாதிரி சோசியல் மீடியால உங்களுடைய நேரங்களை வந்து தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இட்ஸ் லைக் அன் அடிக்ஷன். நீங்கள் வந்து ஒரு வாட்டி, நான் வந்து என்னுடைய வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்பொழுது இந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் ஒரு 4-5 ஷார்ட்ஸ் பார்த்துட்டு, ஸோ எனக்கு டைம் போகிறதே தெரியல. அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் ஷார்ட்ஸ்லேயே உட்காந்துருக்கேன். யாரோ உங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு கான்செப்ட். கொஞ்ச நேரம் அதை வச்சுட்டு யோசிச்சு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வந்து நம்ம நேரம் வந்து ப்ரொடக்டிவாக செலவு பண்ணியிருக்கோமா அப்படின்னு நினைத்து பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாது. உலக அளவில் வந்து மாணவர்கள் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து ராக்கெட் டிசைன் பண்றான், 6th ஸ்டாண்டர்ட் பையன் ரோபோட்டிக்ஸ்ல வந்து டாக்டரேட் பட்டம் வந்து பெறறான், 6th ஸ்டாண்டர்ட் ஹானரரி டாக்டரேட். ஸோ ஏன் வந்து அதே பொட்டன்ஷியல் அதே இது மாணவர்கள் நம்மிடம் இல்லையா, நம்மிடம் ஏன் பண்ணல? டைவர்ட் ஆகணுமா, ஏதோ ஒரு விஷயங்களுக்காக டைவர்ட் ஆகணுமா? நிச்சயமா கிடையாது. அந்த பொட்டன்ஷியல் நம்ம கிட்ட இல்லையா? நிச்சயமா இருக்கு. அப்படி ஏன் நடக்க மாட்டேங்குது? நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான் அதுக்கு காரணம். எப்பவுமே வந்து நமக்கு நம்ம அதெல்லாம் ஒரு படிக்கிற பையன் செய்யக்கூடிய வேலைகள் நம்மளால இப்போ பண்ண முடியும் நிச்சயமாக கிடையாது. 90% ஜெயித்தவர்கள் அனைவரும் வந்து அரசாங்க பள்ளியில் படித்தவர்கள், தமிழ் வழியில் படித்தவர்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து நம்மிடம் இருக்கிற அந்த பொட்டென்ஷியலை வெளியில கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். ஸோ கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், துவக்கம் வேணும். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பேஷன் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எதுல உங்களுக்கு பேஷனேட்டா இருக்கு, ஏதோ ஒரு ஃபீல்ட்ல இருக்கு. ஸோ அதை நோக்கி வந்து நீங்க பயணம் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம கல்லூரியோ ஆசிரியர்களோ கூட இருக்கவங்களோ நண்பர்களோ சொந்தக்காரங்களோ அப்பாவோ அம்மாவோ யாருமே வந்து உங்க கூட நின்று இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இதை பண்ணா என்ன ஆகும்? நிறைய மாணவர்கள் வந்து எனக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து டைம் இல்லை, என் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கு, எனக்கு போதுமான வசதிகள் இல்லை, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்றுதான், தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க தெரியலன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்ப எல்லாமே கையில் இருக்கு. கூகுள்ல ஒரு விஷயம் வந்து தெரியல அப்படின்னா நீங்க அடுத்த செகண்ட் நீங்க அடிச்சு அதை தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஏன் தெரியலன்னு நமக்கு சொல்ல முடியும்? நிச்சயமாக சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஸோ அதை நீங்க தேடணும். நீங்க எப்ப வந்து உங்களுடைய தேடுதல் வந்து அதிகமாகவோ அதை உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னைக்கு சொல்ற இந்த அடுத்து, நான் இப்போ இதே காலேஜ் நான் எப்போ வருவேன்னு தெரியல, நெக்ஸ்ட் இயர் 1 கோடி பனைவிதைகள் நீங்கள் நடுறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ வரலாம். ஸோ அப்பொழுது வரும்பொழுது ஒவ்வொரு மாணவனும் நீங்க வந்து உங்களுக்கு உண்டான கோல் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணுங்க. என்னவாக ஆக போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கோலே இல்லாம ஒரு மனிதனோ ஒரு மாணவனோ இருந்தால் என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்த தலைமுறை வந்து எந்த லெவலுக்கு போகுன்றது நிச்சயமாக தெரியாது. ஆனால் உங்களுக்கு உண்டான இலக்கு அதை வந்து இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம ஜாலியா இருக்கோம், காலேஜ் லைஃப்ல எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு பார்த்தாலும் கூட 23 லட்சம் மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 23 லட்சம். சோ வேலை வந்து என்ன கேட்கிறாங்க, இப்ப லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஜாப் ஃபேர் அரேஞ்ச் பண்ணோம், 214 கம்பெனி வந்தாங்க, 27,000 காலி பணி இடங்கள் இருந்தது, தேர்வானவர்கள் 900. ஏன் எனக்கு வேலை கிடைக்கல? வேலை இருக்கு, 27,000 வேலைகள் இருக்கு, ஆனா அதற்கு உண்டான தகுதியை நான் வளர்த்து கொண்டோமா? எனக்கு ஒருத்த வேலை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது அதுக்கு நான் தகுதியானவனா அப்படிங்கறத நீங்க பாக்கணும். அதை நீங்க எப்ப நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்றீங்களோ அப்ப வந்து நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கீங்க. எனக்கு என்ன தேவை, நான் இது வாங்க போறேன், அதுக்கான தேவைகள் என்ன, தகுதிகள் என்னென்ன, அந்தந்த தகுதிகளுக்கு நான் என்னென்ன பண்ண போறேன், அதை நீங்க வந்து ஐடென்டிஃபையே பண்ணல அப்படின்னா டைம் இஸ் ரன்னிங் அவுட். கடற்கரை இந்த 3 வருஷம் 4 வருஷம் வந்து இப்படிங்கிறதுக்குள்ள ஓடிடும். அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு வந்து வெளியில நிற்போம். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா கேள்விகள் வரும். அப்போ உங்களுடைய பாதையை வந்து தீர்மானிக்க வேண்டியது நீங்க தான். ஸோ அந்த 3 வருஷத்துல நீங்க எடுக்கிற முடிவு தான் அடுத்த 60 வயசு, நீங்கள் 60 வயசு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்கள் கூடவும் உங்கள் பின்னாடியும் வரக்கூடிய அந்த முடிவை வந்து நீங்கள் இப்பொழுது எடுக்க வேண்டும். இந்த கல்லூரி பருவத்தில் நீங்கள் எடுக்கிற விஷயம் மட்டும்தான் அடுத்த 60 ஆண்டுகளும் உங்கள் கூட இருக்கும். ஸோ அதனால் வந்து நிச்சயமாக மாணவர்களாகி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஷெப்பர்ட் மாதிரியான ப்ரோக்ராம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து என்னோட ஐஏஎஸ் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஒரு வில்லேஜ் விசிட்னு ஒன்று கூட்டிகிட்டு போவாங்க. நான் வந்து பார்ன் அண்ட் பிராட் அப் இன் சென்னை, எனக்கு வந்து கிராமப்புறங்களில் வந்து பெருசாக வந்து எக்ஸ்போஷர் கிடையாது. நான் சர்வீஸ் உள்ளார வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், ஏன்னா நான் காலேஜ் படித்தது எல்லாமே சென்னை, நான் வளர்ந்தது எல்லாமே சென்னை. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங்ல வந்து ஒரு குக்கிராமத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு உத்தரப்பிரதேஷில் ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எங்களுக்கு வந்து 15 நாட்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 15 நாட்களில் என்ன பண்ண முடியும் அந்த கிராமத்தில் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டடி, ஒரு 15 தினங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பண்ணணும். அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. 15 தினங்கள் அங்கேயே தங்கி இருக்கணும், அங்கே என்ன மக்கள் இருக்காங்களோ அங்கேயே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா காலையில் வந்து அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா வந்து பஜ்ஜியும் ஜிலேபியும், இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் காலையில். என்ன பண்றாங்க, வயல்களுக்கு போறாங்க, உழவு பண்றாங்க, வேலை செய்யறாங்க, திரும்ப ஈவினிங் வீட்டுக்கு வராங்க, 6 மணியோட எல்லாமே முடிஞ்சது, திரும்ப அடுத்த நாள் ருட்டீன் இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த போய் இறங்கி உட்காரும் பொழுது அந்த மக்களிடையே வந்து நம்ம பேசும்பொழுது தான் நம்ம எவ்வளவு ஒரு டிஸ்டன்ட் இதுல இருக்கும், டிஸ்கனெக்டடா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அவங்களுடைய இதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக தனி ஒரு மனிதர் நினைத்தாலும் பண்ண முடியும். அவங்களுக்கு உண்டான ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக பண்ண முடியும். 15 தினங்கள் அங்கேயே தங்கியிருந்தோம், ஒண்ணுமே கிடையாது. 15 தினங்கள்ல செய்யப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா, என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் தெரியுமா? 15 தினங்கள்ல அந்த 300 வீடுகள் இருந்தது, அங்க 300 வீடுகளுக்கும் வந்து நம்ம கழிப்பறை கட்டி கொடுக்க முடிஞ்சது. இது ஒரு பெரிய மாற்றம். ஏன் சொல்றேன், நீங்க கழிப்பறை மட்டும் கிடையாது, அதனுடைய கண்டினியூட்டியை பார்க்கணும். நீங்க வெளியில போகும் பொழுது அதுக்கான ஹெல்த் என்ன இம்பாக்ட் இருக்கும் சொசைட்டில அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 15 நாட்கள்ல ஒரு தனி மனிதனால இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு கிராமப்புறங்களுக்கு செய்ய முடியலன்னா, 3000 மாணவர்களை கொண்டு இந்த 404 பஞ்சாயத்தை நிச்சயமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.